இயக்குனர் ராதாமோகனுடைய அடுத்த சூப்பர் ஹிட் திரைப்படம் எம் எஸ் பாஸ்கர் வைபவ் வாணி போஜன் கருணாகரனுடைய அட்டகாசமான நடிப்புல மலேசியா டு அம்னீசியா ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய சூப்பரான காமெடி கலாட்டா ஃபிலிம் ஸ்ட்ரீமிங் நவ் ஆன் ஜி ஃபைவ் லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் சினிமாவில முன்னணி கதாநாயகியா வலம் வர்ற பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் பத்தி இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரிவீல் பண்ணிருக்காங்க. ஆமா, அவங்க ராஜவேல் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அபிஷியலாவே ஷேர் பண்ணிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம உங்களுடைய காலேஜ் டைம்ல மறக்க முடியாத விஷயம் எது அப்படின்னு ஒரு ஃபேன் கேட்டதுக்கு, நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே என்னுடைய ஹாஸ்டல்ல இருந்து என்னை வெளியில அமிச்சிட்டாங்க, அதை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓரின சேர்க்கையாளர்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, காதல் எல்லாருக்குமே பொதுவானதுதான், உங்களுக்கு யார் மேல காதல் வந்தாலும் அதுல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நியூஸ் ரீடரா இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்ல இப்போ நடிகையா இருக்கிறது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்ட போது, நியூஸ் ஆங்கரா இருக்கும் போது நான் ரொம்பவே இன்னசென்டா இருந்தேன், ஆனா இப்போ நடிப்பு அப்படின்னு வரும்போது எல்லாமே அப்படியே மாறி உபயோகப்படுத்துங்கிட்டேருப்போம். உனக்கு தேன் மொழி கருமொழி அவ்வளோ இது வாக்கி வரப்ப கிடப்பா அவளை தேடி தேடி லவ் பண்ணு உனக்கு நான் செட்டே ஆக மாட்டேன். எங்கள் அப்பா என்னதாங்க பயம் மற்றபடி நான் லவ் யூங்க.